வணக்கம் 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 நண்பர்களே, அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே ரேஷன் கடை வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்களை பார்க்கலாம். ரேஷன் கடை வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு இப்போ அதாவது நேரடி நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நடத்தினாங்க. நவம்பர் 4ஆம் தேதி விற்பனையாளர்களுக்கும் கட்டுநர்களுக்கும் நேரடி நேர்காணல் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டுச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 4.19 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. தேர்வு செய்பவர்கள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட கூட்டுறவு வேலைவாய்ப்பு நிலையத்தால் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு பட்டியல் குறித்து மேல்முறையீடு செய்யும் வாய்ப்புகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ட எதன் மூலமா வெளியிடுவாங்க அப்படின்னு கேட்டப்ப எஸ்எம்எஸ் மூலமாகவும் டிஆர்பி வெப்சைட் மூலமாகவும் கூட்டுறவுத்துறையின் வாயிலாகவும் கால் மூலமும் லெட்டர் மூலமும் வெளியாகும் சொல்லி சொல்லியிருந்தாங்க. 6503 காலி இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் காலி இடங்களை சேர்க்கவும் டிஆர்பி ஆஃபீஸர் உத்தரவு வெளியிட்டிருந்தார். முதற்கட்டமாக தமிழக ரேஷன் கடை மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் வாயிலாக சென்னை சேலம் கோவை போன்ற முதன்மை மாவட்டங்களுக்கு முதற்கட்டமாக வெளியிடப்படும். இந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக தாமதத்தில் இருக்கிறதுனால ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியே நிறைய பேர் கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூடுதல் தலைமை பொறுப்பில் இருக்கிற ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டுநர்களுக்கு 5578 வேகன்சிஸும் விற்பனையாளர்கள் 965 வேகன்சிஸும் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தார். இதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் மார்ச் மாதம் கூடிய சீக்கிரம் இதுக்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காரு. அந்த மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ நண்பர்களே, இந்த நேரடி நேர்காணலிலும் சர்டிஃபிகேட் வெளியும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4.19 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த 4.19 லட்சம் பேரும் இதற்காக வந்து பார்த்திங்கன்னா காத்துட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதற்கான ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. நன்றி, வணக்கம்.